இப்போ நம்ம என்னத்தை வரைய போகிறோன்னா ஒரு மிக்கி மவுஸ், அது எப்படி வரைகிறது, அதுக்கு எப்படி கலர் தீட்டி வர்றது, ஸோ இந்த முறையை தான் நம்ம கையாள போகிறோம். இப்போ இதுக்கு நாங்கள் முதலாவது என்னென்னா, அதுக்கு வர அடிப்படையான ஒரு பேசிக் ஒரு வரைபடத்தை நம்ம வரையணும். இப்போ அதுக்கு வந்து பென்சிலை வந்து ஷார்ப்பாக சீவிக்கணும். அது நேரத்தில் வரைய போகிற அந்த கோடுகள் வந்து ஏடில் வந்து அச்சு பதிகிற மாதிரியே வரையாமல் மென்மையாக வரையணும். இது ரெண்டு தான் ஃபாலோ பண்ணணும். அப்போ நான் பெஸ்ட்டுக்கு நம்ம வரைய வேண்டிய படத்தை ரெண்டு மூணு தடவை அவதானித்து ஒரு அளவு திட்டத்தை மைண்டுக்கு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இப்போ நான் உச்சியிலேருந்து கீழே வரைக்கும் வரைவேன். அப்போ நீங்கள் அதை அவதானிச்சிங்கன்னா உங்கள் விலங்கணும் எப்படி வரைஞ்சி கொண்டு வரேன்ட்டு. ஸோ முதல்ல வந்து பென்சில் வந்து அழுத்தம் இல்லாமல் அப்படியே நான் கீறிட்டு வரேன். அப்போ கீறி கடைசியில் இறுதியாக இவ்வாறான இப்போ கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் விலங்கும் இறுதியாக இந்த மாதிரி ஒரு தோற்றத்தில் வரும். ஸோ ஓகேயா, இப்போ நம்ம அடுத்த வந்து ஒரு கலர் நிறத்தை வந்து எப்படி இப்போ பிளட்டினம் இந்த பெயிண்டியம் கலரை வந்து எப்படி நம்ம நிறத்திட்ட போகிறோன்னா, அதுக்கு மெயினான என்னென்ன கலர் தேவைங்கிற அந்த படத்தை பார்த்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். அப்போ எந்த படம் இருக்கோ அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி நிறங்களை வந்து, அதாவது மென்மையான நிறத்துலேருந்து வன்மையான நிறத்துக்கு போகணும். கலர் தீட்டும் போதும் மென்மையான நிறத்துலேருந்து தான் வன்மையான நிறத்துக்கு போகணும். அதாவது லைட் கலர்லேருந்து டார்க் கலருக்கு போகணும். ஸோ என்றைக்கும் பிளக்கெல்லாம் ஸ்டார்டிங்கில் கொடுக்கக்கூடாது, ஒயிட்டெல்லாம் கொடுக்கக்கூடாது, ஒயிட் வரதுக்கு ஸ்பேசஸ் வைக்கணும். ஸோ இது தான் அடிப்படையான முறைகள். இப்போ இதை கையாண்டு தான் இதை நான் வரைய போகிறேன். இதுக்கு தேவையான கலர் என்னது, மஞ்சள், ரெட், அடுத்து ப்ரௌன், அடுத்து பிளாக், அடுத்து இதில் தேவையானது எல்லோ கலர். ஸோ இப்போ இதுக்கு தேவையான நீல நிறம் எல்லாத்தையும் எல்லா நிறங்களையும் நான் இப்போ எடுத்து வச்சுக்கணும். இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறேன், நான் உச்சியிலேருந்து கலரை வந்து இப்படி தீட்டிட்டு வரேன். இப்போ தீட்டிட்டு ஒரு பகுதி வந்து மேலிருந்து வரும்போது ஒவ்வொரு பகுதியாக முடிச்சு தான் இறுதியாக முடிக்கணும். அப்போ அப்படியே நான் தீட்டிட்டு வரும்போது நீங்கள் அதை அவதானிச்சின்னு விளம்பும் நான் எப்படி நிறத்தை தீட்டிட்டு வரேன். ஸோ அதில் வந்து என்ன செய்யிட்டால் கலரை தீட்டிட்டு நிறத்தை தீட்டிட்டு, ஸோ அந்த டிஷ்யூ பேப்பரால் அப்படி மெர்ஜ் பண்ணும்போது அந்த நிறம் வந்து ஷார்ப்பாக வந்து அந்த இடத்துல பரப்பப்படும். அப்போ அது அந்த அந்த விதியும் அந்த அந்த டெக்னிக்கை தான் நான் அதில் யூஸ் பண்ணிட்டு வரேன். ஸோ கடைசியாக இப்படியே நான் நிறத்தை தீட்டி கடைசியாக இறுதியாக கொண்டு வரும்போது நீங்கள் கடைசியாக என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இந்த படத்துக்கு கடைசியாக இறுதியாக அவுட்லைன் கொடுக்கணும். அப்போ தான் நம்ம வந்து கருநிறத்தை வந்து எடுக்கிறது. அப்போ அந்த கருநிறத்தை வந்து கருப்பு பிளக் லைனை வந்து நான் ஷார்ப்பாக ஒவ்வொரு பகுதியாக கொடுத்துட்டு வரேன். இப்போ அவங்க பார்த்தா விலங்கு எப்படி கொடுத்துட்டு வருதுங்கிறது. ஸோ இறுதியாக தான் கருநிறத்தை கொடுக்கணும். அப்புறம் நம்ம இதுக்கு பேக்ரவுண்ட், இப்போ இந்த கலரை வந்து ஒரு படத்துக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து ஒரு படம் வந்து நம்ம கொடுக்குற படம் வந்து டார்க்கான கலராக இருந்தால் அவுட்லைன் வந்து அந்த பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டாக இருக்கணும், இல்லாட்டி ஒயிட்டான ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்ட் டார்க் ஆக்கணும். இப்போ இது வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கனால ஒரு லைட் நிறமானது இந்த அதாவது இந்த நீல நிறத்தை வந்து லைட் ப்ளூவை வந்து நான் இப்படி இந்த பருப்பு பெருசாக வர்றதுக்காக சோக்கை வந்து இப்படி உடைச்சி இப்படி இந்த மாதிரி அதாவது புதிய நிறம் இல்லாமல் பழைய நிறங்கள் இருந்தால் வர்ணங்கள் இருந்தால் அந்த வர்ணங்கள் இப்படியான ஷேப் எடுத்து இந்த மாதிரி பரப்பு வைக்கிறது பெரிய ஒரு பரப்பு வந்து தேவைப்படும். அப்போ இப்படி இந்த நிறத்தை வந்து இவ்வாறு கொடுத்துட்டு வரும்போது நிறத்தீட்டும் போது அதோடைய பேக்ரவுண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும். ஸோ இப்படி தான் இந்த மிக்கி மவுஸை நான் வரைஞ்சி முடிக்கிறேன். ஸோ இந்த விதிமுறையை வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த ஒரு கார்ட்டூன் சித்திரங்களையும் வரைய முடியும். ஓகே.